Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராய் கட்லெட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் subscribe பண்ணலாம் மறக்காம சேனலை subscribe பண்ணி கூட இருக்கக்கூடிய அந்த bell icon-ஐ click பண்ணிடுங்க. இப்போ நம்ம first ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸில நம்ம முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுத்ததா நம்ம பாதி தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காவை இது போல கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ரெண்டு பச்சை மிளகாவை முழுசாதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா நம்ம மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்ச ரால் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த ரால் அப்படியே மிக்ஸியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மிக்ஸியில் இந்த ராலை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்டோட அரைச்சி வச்ச இந்த ராலையும் அதோட நம்ம சேர்த்துடலாம். ரால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ராலும் இந்த மசாலாவும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னாக்கா இது நமக்கு ஒரு மாவு பதத்துக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு நம்ம கையில் எடுத்தால் தட்டி போடுற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக நம்ம இதை இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலாவை எடுத்து இது போல் தட்டி தட்டி போடுங்க. இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லா இது போல் தட்டி எடுத்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்ததான் இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இது போல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் ஆக வச்சு நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக இன்னொரு பக்கம் இருக்கிறதையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம ரசம் சாம்பார் இதெல்லாம் வச்சு சைடிஷாக தொட்டுக்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. மறக்காமல் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இன்னும் ரெண்டு தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஒரு காரசாரமான ரால் கட்லட் செஞ்சு எடுத்தாச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.